ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஒன்று போட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா லேப்ரடார் ஸ்டட் சர்வீஸ் வந்து எல்லா குவாலிட்டியிலும் பண்ணித்தராங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நம்ம ஆத்தூர் பெட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டன் லவர்ஸுக்காகவும் ஸோ கிரேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டிலையும் எல்லா கலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்டட் மேல் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒரு மேலாக காமிச்சு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லைனேஜ் மேலே, யூரோப்பியன் லைனேஜ் மேலே, அப்புறம் ஹெர்லிக்வின் ஃபானு ப்ளூ அப்படின்ற மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் மேல் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஸ்டட் மேலும் என்ன குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிரேட்டனில் ஃபீமேல் வச்சுருந்தீங்க அப்படின்ற போது உங்களுக்கு மேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ உங்களுடைய அறிமுகம் நம்ம பண்ணையுடைய அறிமுகம் உடைய நேயர்களுக்கு கொடுத்து. வணக்கம், என் பேர் நரேஷ், நான் ஆத்தூர் பெட் ஃபார்மோட ஓனருங்க. ஓகேண்ணா. போன தடவை நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பேசியிருந்தார். ஓகே. நான் அப்போ இங்கே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அதனால் நம்ம ஃப்ரெண்டை பேச சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன டாக்ஸோட என்ன இது வேணுமோ சொல்லுங்கள், நான் எல்லா இதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ போன தடவை இருந்ததுக்கு இந்த தடவை நிறையா மெயில் எடுத்துருக்கோம். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டட் மெயில் இப்போ ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸில் புது மெயில்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே. பார்த்தீங்கன்னா கிரேடனும் சரி, லேபு, ஜெர்மன் செப்போர்டு எல்லாமே புதுசாக எடுத்திருக்கோம். ஓகேங்கண்ணா. எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோஸில் வர வர காமிக்கிறேங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க புதுசாக எடுத்த ப்ரீட் எல்லாத்தையுமே எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ கிரேடன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரேடன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹர்லி கிரேடனில் ஹர்லிக்வின். ஆ, ஹர்லிக்வின் வச்சுக்கிங்களேன். இவர் வந்து ஸ்டட் மெயில் தான், நம்மளோட ஸ்டட் மெயில் தான் இவர். இவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவருக்கு மெர்லின் பேச்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்கண்ணா. இவர் நல்ல பப்பி ப்ரொடியூசர்னு வச்சுக்கீங்களேன். ஓகேண்ணா. ஏஜ் எவ்வளோண்ணா இது? இவருக்கு 2.5 இயர்ஸ் ஆகுதுங்க. இவருக்கு 2.5. ஆமாங்க. இவர் பேர் ஜாக். ஜாக். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இவர் போன வாட்டி நம்ம இதில் காமிச்சோம்னா ஆ பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்ல தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இவ்வளோ இதாக பார்த்துருக்க மாட்டேன். போன டீடைல் போன வாட்டி டீட்டெயிலாக அவனை பார்த்துருக்கேன். இவர் வந்து கேசிஐ ப்ரீட். ஆமாம், இவர் கேசிஐ ப்ரீடு. இவன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே ஒரு 3 to 4 பப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான். இப்போ ஆமாங்க, ஹர்லி பார்த்தீங்கன்னா ஹர்லியில் ஏதாவது மேட் பண்ணும்போது மேக்ஸிமம் மெர்லி பப்பீஸ் உழுவோம். ஓகேண்ணா. அடுத்து போஸ்டன் உழுவோம். ஓகேண்ணா. இங்கிலீஷ் மெர்லின் அந்த மாதிரி உழுவோம். ஆனால் இதில் கம்பல்சரி இவன் இதில் மேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 3 பப்பியாஸ் இவனை மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இது இவனோட ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. பப்பி கவுண்ட் எவ்வளோண்ணா? பப்பி கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் ஃபீமேலோடது மேலோடது தான். பார்த்தீங்கன்னா இவன்ட்ட மேக்ஸிமம் இவன் 11 பப்பி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். 11 பப்பி எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டட் மெயிலுங்களா? ஆமாங்க, இவர் தாங்க நம்ம ஃபார்மோட ஃபர்ஸ்ட் ஸ்டட் மெயில். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பண்ணிட்டு இருக்காங்க. 25 பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. வித் கேசிஐ ப்ரீட். வித் கேசிஐ. ஓகேண்ணா. அடுத்த மெயில் பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டட் மெயில்னு வச்சுக்கோங்களா. ஓகே. இவர் வந்து இயர் கிராப் பண்ண. ஆமாம், இவர் இயர் கிராப் பண்ணி ஒரு கிராப்பிங் ஃபெயிலியர். ஃபெயிலியர். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இவருக்கு ஏஜ் எவ்வளோண்ணா? இவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் 2 இயர்ஸ் தான் ஆகுதுங்க. 2 இயர்ஸ் தான். ஆமாங்க. ஓகே. இவனும் நம்ம ஸ்டட் மெயில் தான். ஓகே. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருமே குட்டியிலேருந்தே ஒன்றா வளர்ந்தானுங்கன்னு வச்சுக்கோ. ஒரே பேட்ச். ஒரே பேட்ச். ஆமாம், அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பானுங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஸ்டட் மெயிலாம் எப்படின்னா எல்லாமே குட்டியிலேருந்து நீங்களே? ஆமாம், குட்டியிலேருந்தே வளர்த்துறாங்க. ஸ்டட் மெயிலுங்கிற பட்சத்தில் குட்டியிலேருந்து வளர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். குட்டியிலேருந்து வளர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேசிஐ மெயில் தானே? ஆமாம், இவரும் கேசிஐ மெயில் தான். ஓகே. இவருக்கு பேச்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிளாக் பேச்சஸ் வந்து பிளாக் பேச்சஸ் அதிகமாக இருக்கும். அவரோட கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களா. இவர் எத்தனை ஸ்டட்னா பண்ணியிருக்கா? அப்படி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டட் பண்ணியிருக்காரு. ஒரு 4 ஸ்டட் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. நாலு ஸ்டெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஹெர்லிக்வின் அப்படின்னா எப்படின்னா பேச்சஸ் வந்து பிளாக் பேச்சஸ் அதிகமாக இருக்கணுங்களா? இருக்கக்கூடாது. இருக்கணுங்க. பிளாக் பேச்சஸ் கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா பப்பி அதிகமாக நல்ல ரேட்டுக்கு மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இவர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டோட பப்பி இது. இவர் ஓகேங்கண்ணா. இவர் ஆமாம், இவர் டைரக்ட் இம்போர்ட்டோட பப்பி. இவரோட இவருக்கு வந்து ஸ்டட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 35 சார்ஜ் பண்ணுறோம். 35K. ஆமாம், 35K சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. வந்து ஜெர்மன் யூரோப்பியன் இருக்கு. ஆமாங்க, இதில் இவன் பார்த்தீங்கன்னா பியூர் யூரோப்பியன் லைனேஜ். யூரோப்பியன் லைன். ஆமாங்க, இவன் டைரக்ட் இம்போர்ட்டோட பப்பி. ஓகேங்கண்ணா. அதனால இவன் எப்படின்னா ஜா வந்து நல்லா. ஆமாம், நல்லா இதாக இருக்கும். நல்லா பாருங்க, இவனுக்கு அவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்க. ஓகேங்கண்ணா. நல்ல ஹைட்டு, நல்ல ஜா வரும், நல்ல செஸ்ட். ஓகே. ஸோ வந்து ரொம்ப பெட்டோ உங்களுக்கு? ஆமாம், இவன் எனக்கு ரொம்ப பெட்டுங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஏன்னா அடுத்து இவர் வந்து மூணாவது. இவர் மூணாவது ஸ்டட் மெயில். நம்மகிட்ட 3 ஹர்லி இருக்காங்க. ஹர்லிக்வின்லேயே 3. ஹர்லிக்வின்ல நம்மகிட்ட 3 ஸ்டட் மெயில் இருக்காங்க. ஓகேங்கண்ணா. இவர் என்ன லைனேஜ்ங்கண்ணா? இவனும் யூரோப்பியன் லைனேஜ் தான். இவனும் நல்ல ஹைட்டு, ஃப்ளூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இவனும் கேசிஐ விட ஒரு ஹைட் அதிகம். ஆமாங்க, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுற ரெண்டு டாகோட இவனுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ் ஆகுதுங்க. 3.5 இயர்ஸ். 3.5 இயர்ஸ் ஆகுது. ஓகேண்ணா. இவனை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவனுக்கு ஒரு 15 ஸ்டட் கொடுத்துருப்போம். 15 ஸ்டட். ஆமாங்க, ஒரு 11 ஸ்டட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேண்ணா. 11 ஸ்டட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல ப்ரொடியூசர் இவனும்.
ஓகேங்களா. இப்போ இவங்கிட்ட பாத்தீங்கன்னா பேச்சஸும் இவனுக்கும் அதிகமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்த ஜாக்குக்கு மட்டும்தான் பேச்சஸ் கம்மிங்க. ஓகே. ஆனா ஃப்ளூஸ் ஹெட் ஹைட் பேசிஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த மூணுல இவன் கொஞ்சம் பெட்டராவே இருப்பான். மிகப்பெரியம் உடம்பு சரியில்லைனா டக்குனு இளைச்சிருங்க. பார்த்தா நாய் வயசான மாதிரி தெரியும். ஆனா அப்படியே எல்லாம் கிடையாது. ஓகேனா டாக் டேனா பொறுத்த வரைக்கும் உடம்பு டக்குனு இளைச்சிரும். ஆனா நம்ம ரொம்ப சாஃப்ட்டான ஆனா ரொம்ப சாஃப்ட்டான டைப் லா பாக்க தான் உங்களுக்கு ப்ரீட் பாத்தீங்கன்னா லார்ஜா இருக்கும். ஓகேனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. யார் வேணா யார் வேணா ஹேண்டில் பண்ணலாம். ஓகேனா இது வந்து வெளியாளங்கட்ட 3rd पर्सन வீட்டாளங்க தவிர எந்த வகையில நான் பழகும் பழகும் நார்மலா தாங்க பழகும். இதெல்லாம் வந்து ஃபெரோசியஸா எல்லாம் இருக்கவே அக்ரெசிவாவும் இருக்காதுங்க. சின்ன பசங்க கூட தாராளமா ஹேண்டில் பண்ணலாம். இவனும் ஸ்டட் மேல் தான். இவனும் பியூர் யூரோப்பியன் டைப்ங்க. இவனும் வந்து டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு. ஓகேங்க. என்கிட்ட மொத்தம் ஃபான்ல ரெண்டு ஸ்டட் மேல் இருக்கு. ஓகேங்களா. இவர் வந்து யூரோப்பியன் லைன் ஸ்டட் யூரோப்பியன் லைன் ஸ்டட் மேல். அதே மாதிரி இவனை பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டோட சன்ங்க இவன். ஓகேண்ணா. இம்போர்ட்டோட சன்னு நல்ல ப்ரொடியூசர் இவனும். இவனுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஒரு 15 ஸ்டட் தாங்க பண்ணிருப்போம். 25 வாங்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இவரோட பப்பியெல்லாம் நல்ல குவாலிட்டியா வரும். காதெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்கண்ணா. இவரும் பெட்டு தான். ஆமா இவரும் நல்ல பெட்டு தாங்க. ஓகேங்கண்ணா. நம்மகிட்ட 3 வெரைட்டிஸ் ஆஃப் பப்பீஸ் இருக்கு. ஓகேங்கண்ணா. பாத்தீங்கன்னா ஹர்லி குயின் இருக்கு, பிரிண்டல் இருக்கு, ஃபான் இருக்கு. ஆமா இதை பாத்தீங்கன்னா ஃபான் பப்பி. இது பியூர் யூரோப்பியன் டைப் பப்பிங்க. இது இதுலயும் டைப்ஸ் இருக்கு. ஓ ஓகேங்கண்ணா. இது மேலுங்களா? ஆமாங்க. ஏஜ் எவ்வளவுண்ணா ஆகுது இதுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா 60 டேஸ் ஆகுதுங்க இது பப்பி. ஆமாங்க. இதெல்லாம் என்ன ரேட்ல நான் கொடுத்துட்டு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 30,000 மேல், 30க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீமேல் 28 கொடுத்துட்டு இருக்கோம். வித்வுட் கேசி. வித்வுட் கேசி. கேசி வேணா இத அதோட கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீசஸ் ஆகும். ஓகேண்ணா. ரேடன்ல பாத்தீங்கன்னா அதிகமா மூவ் ஆகுறது ஃபான் மூவ் ஆகும். ஃபான் மூவ். ஏன்னா ஃபான் மார்ட்ரேட் ரேட்ல போகும். ஹர்லி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதே மாதிரி பிரிண்டல் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா லைக் பண்ணுவாங்க பிரிண்டல். பிரிண்டல் கலர். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அடுத்த கலர் பார்ப்போம்னா இவங்க தான் பிரிண்டல். பிரிண்டல். ஆமாம். ஓகேங்கண்ணா. இப்போ இவங்களாம் என்ன ரேட்டுங்கண்ணா? இவங்கள பார்த்தீங்கன்னா 25க்கு தந்துட்டுருக்கோம். 25. ஆமாம் 25 கொடுத்துருக்கோம். ரேட் அதிகம் இல்லை இல்லைங்க. ஹர்லி தான் ரேட் அதிகம். ஹர்லி ஹர்லி குயின் தான் ரேட் அதிகம் இருக்கிறதுல. கிரேடன்லே ஹர்லி குயின் தான் ரேட் அது ரேட் அதிகம்னு வச்சுக்கோங்க. இவங்க பிரிண்டல் வந்து 25. ஆமாம் 25 கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேங்கண்ணா. அடுத்த கலர் ஹர்லி குயின் பார்ப்போம்ண்ணா. இது ஹர்லி குயின். ஓகேங்கண்ணா. இது பேர். இது பேர்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் ஒரு பேர். ஆமாம் இது ரெண்டும் ஒரே பேர். சரிங்கண்ணா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40,000 வரும். பேராவா? இல்லைங்க. ஒரு பப்பி வந்து 40,000 வரும். மேல் வந்து 40 வரும். ஓகேங்கண்ணா. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 குறைஞ்சி 38 வரும்னு வச்சுக்கோங்க. 38 வரும். இப்போ டேனில் வந்து ஹர்லி குயினுக்கு ஹர்லி குயின் தான் காஸ்ட்லி. இதுலேயே லாக்ஸ் கணக்கில் கூட இருக்குது. லாக்ஸ்லேயே டிபெண்ட் அப்பான் குவாலிட்டி தான்.
சரி ஓகே. நீங்கள் ஹர்லியில் மூணு மேல் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபானில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஸ்டட் மேல் தான். இவங்க ரெண்டு பேருமே நல்ல குவாலிட்டி. ஓகேண்ணா, வாங்க நம்ம உங்களுக்கு ஸ்டட் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணித்தரலாம். ஸோ ஃபானுக்கு எவ்வளோண்ணா சார்ஜ் பண்ணுறீங்க, ஹர்லிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபானுக்கு 25 பண்ணுறாங்க. ஹர்லி தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னால 25 to 35 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 35 ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, ஸ்டட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா உங்களை தாராளமாக வந்து பார்க்கலாம். சரி ஓகேங்கண்ணா.